வெல்கம் டு மிஸ்டபிள் டாட் காம். ஸோ 2018 இறுதியில் எல்லோரும் இருக்கோம். ஸோ நியூ இயர் வரப்போகுது, செலப்ரேஷன் பண்ணுற மூடில் இருப்பீங்க, ஒரே பார்ட்டி சிறக்க என்ஜாய் தான். ஸோ இந்த ஒரு பண்டிகை தான் உலகத்திலேயே அதிக மக்கள் கொண்டாடுற பண்டிகை, மோஸ்ட் செலிப்ரேட் ஹாலிடே அப்படின்னா பார்த்தோம்னா நியூ இயர் மட்டும்தான். அதாவது ஜாதி மதம் இனம் நாடுகள் இந்த பிரிவினா இல்லாமல் எல்லாருமே கொண்டாடுற ஒரே பண்டிகை இந்த நியூ இயர். ஆனால் இந்த நியூ இயர் பண்டிகை வந்து எத்தனை வருஷமா கொண்டாடிட்டு இருக்கோம், இந்த ட்ரெடிஷ்னல் எங்கேருந்து வந்துச்சு அப்படின்னு யாருக்காவது யோசிச்சிருக்கீங்களா? இந்த யார் ஆரம்பிச்சுட்டா நியூ இயர் கொண்டாடுறதுங்கிறத யார் ஆரம்பிச்சுட்டா எதுக்காக கொண்டாடுறாங்கன்றதே தெரியாது நிறைய பேருக்கு. ஸோ அதை பற்றி, இந்த ட்ரெடிஷ்னலை பற்றி எப்படி இந்த நியூ இயர் கொண்டாடுறாங்க, அதன் பின்னணி என்ன, அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ அதை பார்க்கணும்னா நம்ம ஒரு 4000 வருஷம் பேக்வேர்டில் போகணும் போலாமா? ஸோ கிமு 2000 வருஷத்தில் தான் மெசபடோமியா அப்படிங்கிற ஒரு ரீஜியன், அந்த ரீஜன் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு உள்ள ஈராக்கு, சிரியா அண்ட் தென் குவைத்து, அந்த சரௌண்டிங்ஸில் வர்றது ஈரான் ஈராக்கு, அந்த ரீஜனில் உள்ள மக்கள் பாபிலோனிய இனத்தவர்கள் தான் முதல் முறையாக இந்த புத்தாண்டுங்கிறத கொண்டாட ஆரம்பித்தாங்க. இந்த புத்தாண்டு அவங்க எதுக்காக கொண்டாடினாங்கன்னா, அவங்களோட கார்டு, அவங்களோட ரிலீஜியஸ் கார்டை பெருமைப்படுத்துகிற விதமாக, அவரோட நேம் பார்த்தீங்கன்னா மர்டக், அவர் பெருமைப்படுத்துகிற விதமாக தான் இந்த நியூ இயர்ங்கிறத அவங்க செலிப்ரேட் பண்ண ஆரம்பித்தாங்க. அந்த காலகட்டத்தில் அந்த நியூ இயருங்கிறது அப்போ வந்து ஜனவரிங்கிற ஒரு மந்தே கிடையாது, அப்போ வந்து மார்ச் மாதங்கள் இடைப்பட்ட பகுதி, அதாவது வெர்னல் ஈக்வினாக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. வெர்னல் ஈக்வினாக்ஸ்னா என்னென்னா, பகலும் இரவும் வந்து ஒரே மாதிரி 12 மணி நேரம் 12 மணி நேரம் எக்ஸாக்டாக இருக்கும். அது வந்து வருடங்களில் 2 நாள் தான் வரும், மார்ச் மாதத்தில் ஒன்று, செப்டம்பர் மாதத்தில் ஒன்று வரும். அப்போ அந்த மார்ச் மாதத்தில் வர்ற அந்த வசந்த காலத்தின் தொடக்கத்தில் அந்த வர்ற வெர்னல் ஈக்வினாக்ஸ், அதில் தான் வந்து அந்த புத்தாண்டுங்கிறத எல்லோரும் கொண்டாட ஆரம்பிச்சிருக்காங்க. அப்பத்திலிருந்து ஒரு 2000 வருடங்களை வந்து எல்லாருமே அந்த மார்ச் மாதம் தொடக்கத்தில் தான் கொண்டாடிட்டே வந்திருக்காங்க. ரோமானியர்கள் உருவாக்கின காலண்டர்லேருந்து தான் இந்த ஆங்கில காலண்டர், நம்ம இப்போ யூஸ் பண்ணுற காலண்டர், அதுலேருந்து ஒரு சில மாற்றங்கள் கொண்டு வந்து படிப்படியாக சேஞ்சஸ் கொண்டு வந்து நம்ம யூஸ் பண்ணுற காலண்டர் உருவாக்கப்பட்டுச்சு. நூமா போம்பிலிஸ் அப்படிங்கிற ரோமானிய மன்னன் தான் 10 மாதங்களாக இருந்துச்சு முன்னாடி வந்து காலண்டர் வந்து மார்ச்லேருந்து ஆரம்பிச்சு டிசம்பர்ல முடிஞ்சு 10 மாதங்களாக இருந்துச்சு. அவர் தான் வந்து ஜனவரி பிப்ரவரி அப்படிங்கிற மாதங்களை 2 மாதங்களே சேர்த்தாரு. ஜனவரிங்கிற அந்த மாதம் வந்து ஜனஸுங்கிற அவங்களோட கடவுளை பெருமைப்படுத்துகிற விதமாங்கிற அந்த மாதங்களை வச்சாங்க. ஸோ அந்த அப்போது 355 நாட்கள் தான் மொத்தமே இருந்துச்சு 12 மாதங்களை சேர்த்து. அதன் பிறகு காலங்கள் அப்படியே ஓடின, படிப்படியாக ஓடின. கிமு 45ஆம் வருடம் வந்து ஜூலியஸ் சீசர், இந்த பேர் கண்டிப்பாக கேள்விப்பட்டிருப்பீங்க. ஜூலியஸ் சீசருங்கிற மன்னர் தான் அந்த காலங்கள் தவறாக இருக்குது அப்படிங்கிற சோலார் இயரை பேஸ் பண்ணி காலண்டரை டிசைன் பண்ணார். அப்போ தான் 365 நாட்களாக ஒரு வருடங்களை மாற்றினார். மாற்றினது மட்டும் இல்லாமல் ஜனவரி பிப்ரவரிங்கிற கடைசி 2 மாதங்களை தூக்கி முதல் 2 மாதங்களை மாற்றினார். அப்படி மாற்றும்போது அந்த கடவுளை பெருமைப்படுத்துகிற, ஜனசுங்கிற கடவுளை பெருமைப்படுத்துறதுனால ஜனவரி 1 தான் வருடத்தின் முதல் தேதி, அன்னைக்கு தான் எல்லோரும் புத்தாண்டை கொண்டாடணும் அப்படிங்கிற அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சது வந்து ஜூலியஸ் சீசர் தான். ஜூலியஸ் சீசர் தான் முதலாக ஜனவரி 1ஆம் தேதி புத்தாண்டு அப்படிங்கிறத கொண்டு வந்தார். அப்போதைக்கு அப்போ இருந்த கத்தோலிக் கண்ட்ரிஸ், அவங்கள ஃபாலோ பண்ணுற கத்தோலிக் கண்ட்ரிஸ் மட்டும் அதை எடுத்துக்கிட்டாங்க. மற்ற கண்ட்ரிஸ் எல்லாமே நான் சொன்ன மாதிரி அந்த வெர்னல் ஈவினிங்ஸ், மார்ச் மாதம் இடைப்பட்ட பகுதியில் மட்டும்தான் கொண்டாடிட்டே வந்தாங்க. அப்படியே காலங்கள் போக ஒரு 50 வருடங்கள் வரும்போது இயேசு கிறிஸ்து பிறந்துடுறாரு. இயேசு கிறிஸ்து பிறந்ததுக்கப்புறம் நிறையா மக்கள் இயேசு கிறிஸ்து பிறந்தனால வந்து நியூ இயரை கொண்டாடினாங்க. அதுக்கப்புறம் ஒரு சில மக்கள் வந்து மேரி, தாய்மேரி கருவுற்ற காலங்களே வந்து நியூ இயராக கொண்டாடினாங்க. இன்னும் அந்த பழைய ட்ரெடிஷ்னலை ஃபாலோ பண்ணு சொல்லிட்டு வெர்னல் யூனிஸ் வசந்த காலத்தின் தொடக்கத்தை ஃபாலோ பண்ணவங்களும் ஒரு கூட்டம் இருந்தாங்க. இப்படியே போயிட்டு இருந்துச்சு. இதற்கெல்லாம் பெரிய குழப்பமாக இருந்துச்சு. எப்போ தான் நியூ இயர் கொண்டாடணும்னு யாருக்குமே தெரியல. எல்லாரும் அவங்கவுங்க ரிலீஜியனுக்கு ஏற்ற மாதிரி அவங்கவுங்க காலண்டரை ஃபாலோ பண்ணாங்க, அதுக்கேற்ற மாதிரி கொண்டாடிட்டு இருந்தாங்க. அப்போ தான் 1582ஆம் ஆண்டு வந்து 13ஆம் போப் மன்னர் கிரகோரி தான் ஒரு பெரிய சேஞ்ச் கொண்டு வந்தார் காலண்டரில். என்னென்னா, ஜூலியன் காலண்டரில் வந்து 365 நாட்கள் 4 வருஷத்துக்கு 1 முறை லீப் ஆண்டு சொல்லி அவர் சொல்லிட்டாரு. ஆனால் வந்து அவரோட காலண்டரில் ஒரு 11 மினிட் பிளே இருந்துச்சு, 11 நிமிடம் 14 செகண்ட் பிளே இருந்துச்சு. அந்த பிளேயை மாற்றணும், அதனால வந்து ஒரு 130 வருஷத்துக்கு ஒரு டே ஒரு நாள் அதிகமாகுது, அதனால அவங்களோட ஈஸ்டர் பண்டிகைலாம் தள்ளி தள்ளி போகுது, தாமதமாக வருதுன்னு சொல்லிட்டு காலண்டரில் சேஞ்சஸ் கொண்டு வர்றாரு. கொண்டு வந்துட்டு அதில் சில மாற்றங்களை கொண்டு வந்து மிகவும் துல்லியமான காலண்டரை உருவாக்குனார். அப்பத்திலிருந்து தான் உலக நாடுகளில் ஒவ்வொரு நாடுகளாக வருடங்கள் போக போக கிரகோரியன் காலண்டரை ஃபாலோ பண்ண ஆரம்பித்தாங்க. 1900 ஆரம்ப கால கட்டங்களில் வந்து உலகத்தில் இருக்க எல்லா நாடுகளுமே மொத்தமாக அந்த கிரகோரியன் காலண்டரை ஏற்றுக்கிட்டாங்க. அப்பத்துலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு
அப்படி இந்த கிரகோரியன் கலண்டர் 1952 லான்ச் ஆச்சுன்னா ஒரு 500 கடந்த 500 வருடமா மட்டுமே தான் ஜனவரி 1 வந்து நியூ இயரை செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம். இந்த கிரகோரியன் காலண்டர் வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். இன்னைக்கு காலகட்டத்தில் நம்ம யூஸ் பண்ற உலக மொத்தத்துல யூஸ் பண்ற ஒரு பொதுவான காலண்டர் வந்து ஆங்கில காலண்டர் அப்படின்னு சொல்றது வந்து ரோமானியங்களை உருவாக்கின காலண்டர் வந்து படிப்படியாக மாற்றங்கள் கொண்டு வரப்பட்டு உருவாக்கப்பட்டது தான். நம்ம காலண்டர்ல இருக்க அந்த காலண்டர் அப்படிங்கிற நேமே காலண்டா அப்படிங்கிற ரோமானியத்துல இருந்து வந்த நேம் தான். அது மாதிரி நம்ம 12 மாதங்களா இருக்கட்டும், 12 மாதங்களில் உள்ள ஜனவரி பிப்ரவரி இதுவாக இருக்கட்டும், எல்லாமே ரோமானியர்கள் உருவாக்கப்பட்டது. நம்ம வந்து இது ஆங்கிலேயர்களில் உருவாக்கப்பட்ட காலண்டர் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கோம். ஆனால் இதை உருவாக்குனது முழுமையாக ரோமானியர்கள் தான். எப்படி வந்து ஆங்கிலம் வந்து உலக மொழியாக மாறுச்சோ அது மாதிரி ஆங்கிலேயர்களால் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்ப்ரெட் பண்ணி உலக மொழியாக போக இந்த காலண்டர் வந்து ஸ்ப்ரெட் ஆனதுனால நம்ம அப்படியே நாளடைவில் ஆங்கில காலண்டர் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அதுலேருந்து ஆங்கில காலண்டர் ஸ்ப்ரெட் ஆனதுலேருந்து ஜனவரி 1 நியூ இயராக எல்லாருமே கொண்டாடிட்டு இருக்கோம். ஸோ ஆங்கில நாட்காட்டி, ரோமானிய நாட்காட்டி, ஜூலியன் நாட்காட்டி இந்த மாதிரி எல்லா நாட்காட்டியோட என்டையர் டீட்டெயில் ரொம்ப துல்லியமாக எங்களோட வெப்சைட்டில் கொடுத்துருக்கோம். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, அதை ஓப்பன் பண்ணி படிங்க. அண்ட் தென் மேலும் மேலும் அப்டேட்ஸ் வேணும்னா எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எங்களோட டச்சில் இருக்கணும்னா எங்களோட வாட்ஸ்அப் குரூப்பில் இணைச்சிக்கோங்க. ஃபேஸ்புக், ட்விட்டர், இன்ஸ்டாகிராம் போன்ற சோசியல் நெட்வொர்க்கில் எங்களை ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ. ஹாப்பி நியூ இயர்.